Hi friends, இன்னைக்கு நம்மளோட சேனல் சுகர்ஸ் லைஃப் ஸ்டைல்ல நாம வந்து பூண்டு ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். கார்லிக் பிக்கல். அதாவது கனடா லைஃப் ஸ்டைல்ல பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல வெயில காய வச்சு ஊறுகாய் போடுற மாதிரி போட முடியாது. ஸோ சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஹோம் குக்கிங்கில் எப்படி நம்ம ஒரு பிக்கல் செஞ்சு ஒரு 3 to 6 months ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்ங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இன்றைக்கி நான் பூண்டு ஊறுகாய் செஞ்சுருக்கேன். நான் இதுக்கான டோட்டல் ரெசிபியுமே இந்த வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஊறுகாய் பற்றி தெரிஞ்சுக்கிறோம் இல்லை இப்போ வீடியோ போடணும் அப்படின்னா அந்த ஊறுகாவை நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நான் அந்த பிக்கலை உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இங்கே வந்து நம்ம வந்து ரொம்ப கோல்ட் கண்ட்ரியில் இருக்கனால 3 to 6 months வச்சு யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஊறுகாய் ரெசிபி தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். சுகர்ஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். ஓகே, இப்போ இந்த மாதிரி பூண்டு, பெரிய பூண்டு நான் ஒரு 4 பூண்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு வந்து கடுகு, அப்புறம் வெந்தயம் தனித்தனியாக வறுக்கணும். எப்பயுமே ஊறுகாய்க்கு அது தனியாக புரிகிற அளவுக்கு வறுத்து வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் தனி மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய்த்தூள், கல்லுப்பு, வெல்லம், சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் சீரகம். அப்புறம் நான் எடுத்து வச்ச அந்த 4 பல் பூண்டில் வந்து அதெல்லாம் உரித்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 ஆனியன், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ பூண்டை நான் வந்து வெஜிடபிள் கட்டரில் கட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்கள் துருவ முடியும்னா துருவிக்கலாம், இல்லை மிக்சியில் போட்டு கூட ஓரளவுக்கு ரொம்ப குழையாமல் ஓரளவுக்கு அரைக்க முடியும்னா அரைச்சிக்குங்க. முழுசாக போட்டிங்கன்னா பூண்டு யாருமே சாப்பிட மாட்டாங்க, வேஸ்ட் பண்ணிவிடுவாங்க. இப்போ வந்து ஒரு பேனை வச்சு அதில் நான் ஃபஸ்ட்டு சின்ன பேன் வச்சுருக்கேன். ஏன்னா நான் கொஞ்சம் கடுகு தான் இது பண்ணுறேன்றதுனால 1 ஸ்பூன் கடுகு தான். இப்போ கடுகு பொரிஞ்சதும் இதே மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தையும் நம்ம போட்டு இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிஞ்சு வரணும், அதாவது தீஞ்சிடக்கூடாது. பக்கத்துலேயே நிற்கணும் ஊறுகாய் செய்யும் போது. வெந்தயம் 1 ஸ்பூன் சொன்னேன் இல்லைங்களா, அதை வந்து நான் இப்போது வறுத்துக்கிறேன். பொன்னிறமாக வறுத்துட்டு இதையும் தனியாக எடுத்து வச்சிடணும். இப்போ அடுப்பு நல்லா சூடாக இருக்கும் போது ஒரு பேனை வந்து எடுத்து வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆகட்டும். பேன் ஹீட் ஆனதும் இப்போ நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் இப்போ கடுகு போடுறேன். கடுகு பொரிஞ்சதும் நாம் எடுத்து வச்சுருக்கிற சீரகம், 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். அப்புறம் வெந்தயம் 1 டீஸ்பூன் வெந்தயம். இது ரெண்டும் வறுத்தது கிடையாது, கடுகும் வெந்தயமும் இது தனியாக போடுறேன். வறுத்தது தனியாக வச்சுருக்கேன் பொடி பண்ணுறதுக்காக. காமிக்க மறந்துட்டேன், பெருங்காயம் கண்டிப்பாக போட்டால் தான் ஊறுகாய் நல்லா டேஸ்ட்டாக மணமாக இருக்கும். இப்போ நாம் பண்ணுற இந்த ஊறுகாயில் நான் எண்ணெயோ இல்லை வந்து உப்போ ஒரு அளவுக்கு தான் ஊற்றிருக்கேன். ரொம்ப வயசானவங்க கூட சாப்பிடலாம் பயம் இல்லாமல். இப்போ கருவேப்பிலை போட்டாச்சு, கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சி வருது. இப்போ நம்ம வந்து பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் நல்லா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு போடணும். பெருங்காயமும் உடனே பொரிஞ்சிடும் பெருங்காயம் ஹீட்டில் போடும்போது. இப்போ வெங்காயம் ஏன் நான் வந்து பூண்டு பிக்கலுக்கு போய் வெங்காயம் போடுறாங்களே பூண்டு ஊறுகாய்க்குன்னு நினைப்பீங்க. வெங்காயம் போட்டு நீங்கள் பூண்டு ஊறுகாய் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் பூண்டு மட்டும் போட்டிங்கன்னா உங்களுக்கு மனமும் சுவையும் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். இது என்னோடய ரெசிபி. நான் பண்ணி எப்போ பண்ணாலும் நான் இப்படி தான் பண்ணுவேன் பூண்டு ஊறுகாய். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு பாதி இதுக்கு நல்லா வதங்கிடணும், அப்புறம் தான் பூண்டு ஆட் பண்ணணும். ஏன்னா வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். வெங்காயம் நல்லா 1/4 வாசி வதங்கின பிறகு நம்ம பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக இப்போ நான் கல்லுப்பு ஆட் பண்ணுறேன். கல்லுப்பு போட்டால் கரையுமான்னு யோசிப்பீங்க, ஏன்னா நம்ம இதில் தண்ணி ஊற்ற மாட்டோம் இல்லைங்களா. ஆனால் வெங்காயத்தில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சரும் பூண்டில் இருக்கக்கூடிய ஈரப்பதமும் கண்டிப்பாக இந்த கல்லுப்பை கரைச்சிடும். ரெண்டாவது, நம்ம இன்றைக்கே கன்சியூம் பண்ண போகிறது இல்லை, இதை பல மாதங்களுக்கு நம்ம ப்ரிசர்வ் பண்ண போகிறோம். அப்போது இதை பத்திரப்படுத்துறதுக்கு கல்லுப்பு தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நாம் வந்து இதில் பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டை வந்து சீவி ஆட் பண்ணலாம், இல்லை வந்து துருவலாம், இல்லை நீங்கள் மிக்சியில் லைட்டாக போட்டு ரொம்ப அப்படியே பேஸ்ட் ஆக்கிடாமல் ஓரளவுக்கு பேஸ்ட்டுக்கு முன்னாடி பதத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டை நீங்கள் வந்து முழுசாக போட்டிங்கன்னா பசங்க சாப்பிட மாட்டாங்க, பெரியவங்களே கூட பூண்டை தனியாக எடுத்து வச்சுட்டு வெறும் அதில் இருக்க அந்த கிரேவியை மட்டும்தான் சும்மா சாப்பிடுவாங்க. நான் இப்போ கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன்.
இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ஊறுகாய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அந்த பூண்டையும் கன்சியூம் பண்ணுவீங்க, உடம்புக்கும் நல்லது. இதில் எந்த ஒரு கெடுதலான பொருளுமே நான் போடலை. இப்போ நான் முதல்ல இதில் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுடுறேன். அதுக்கப்புறமா வந்து தனி மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய்த்தூள் மூணும் ஆட் பண்ண போகிறேன். மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் தான். சில்லி ஃப்ளேக்ஸுமே உங்களுக்கு ஒரு கால் டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் நான் போட்டிருக்கேன். உங்கள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். தனி மிளகாய்த்தூள்ன்றது நான் 1 kg மிளகாய்க்கு 300 g மிளகு சேர்த்துருக்கேன். அந்த மாதிரி சேர்த்தா நீங்கள் போடலாம் நிறைய, இல்லைன்னா கம்மியாக கன்சியூம் பண்ணுங்கள். உங்கள் காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரியான உப்பு எல்லாமே நீங்கள் போட்டுக்கோங்க. ஊறுகாய்னாலே எல்லாருமே பயப்படுவாங்க, ஏன்னா உப்பு அதிகமாக இருக்கும், அப்புறம் ஆயில் ரொம்ப அதிகமாக இருக்கும், காரம் ரொம்ப அதிகமாக இருக்கும், இதை சாப்பிட்டா பிபி வந்துடும்னு. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஊறுகாயை தான் நம்ம தயார் பண்ணிகிட்ருக்கோம். வெல்லம் ஆட் பண்ணுறேன். வெல்லம் வந்து இந்த டேஸ்ட்டை வந்து ஒரு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, நம்ம போட்டிருக்க எல்லா விதமான ஃப்ளேவர்ஸையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கும், டேஸ்ட்டை அதிகப்படுத்துறதுக்கும் இப்போ நமக்கு வந்து ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக யூஸ் ஆகும். அடுத்ததாக இதில் நம்ம வறுத்து வச்ச அந்த கடுகு வெந்தயம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தூளை வந்து லாஸ்ட்டாக இப்போ வந்து ஃபுல்லாகவே ஸ்டவ் சிம்முக்கு வந்துருச்சு, ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த டைமில் வந்து போட்டு கிளறிக்கலாம், ஏன்னா நம்ம ஆல்ரெடி அதை வந்து வறுத்து குக் பண்ணிட்டோம். ஸோ அந்த தூள் கொஞ்சம் ஹீட் இருந்தால் கூட அது வந்து ஒரு கரிஞ்ச வாசனை வந்துடும், ஸ்மெல்லு நல்லா இருக்காது. ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு சின்ன லெமன் துண்டை வச்சு அதிலேருந்து கொஞ்சம் லெமன் ஜூஸ் எடுத்து இது பண்ணுறேன், பிழிஞ்சு விடுறேன். ஏன் யூஸ் பண்ணுறேன் லெமன் ஜூஸ்னால், இதை வந்து ப்ரிசர்வ் பண்ண போகிறோம் இல்லைங்களா, ஒரு 3 to 6 months அதுக்காக ஒரு ப்ரிசர்வேட்டிவாக தான் நான் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். இது உங்களுக்கு ஒரு சின்ன புளிப்பு சுவையும் கொடுக்கும், டேஸ்ட்டையும் அதிகப்படுத்தும், ப்ளஸ் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னங்க இது வந்து இவ்வளோ ட்ரையாக இருக்கே, ஊறுகாய் மாதிரியே தெரியலையே அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம இதில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணுவோம் ப்ரிசர்வ் பண்ணும்போது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு ஹெல்த்தியான ஊறுகாய், இது வந்து ரொம்ப டூ மச் ஆயில் டூ மச் உப்பு போட்ட ஊறுகாய் கிடையாது. இப்போ இதை நான் பாட்டிலில் ப்ரிசர்வ் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள் சுத்தமாக ட்ரை ஆகிடுச்சு இல்லைங்களா. இப்போ இதில் வந்து பாட்டிலில் நம்ம ப்ரிசர்வ் பண்ண ஃபஸ்ட்டு பாட்டிலில் போட்டுட்டு ஒரு கரண்டி, அதாவது ரொம்ப ரொம்ப குழியான கரண்டி வேணால், கொஞ்சம் தட்டையான கரண்டியில் எண்ணெயை வந்து காய்ச்சணும். நல்லெண்ணெயை காய்ச்சி ஆற விட்டு அதுக்கப்புறம் பாட்டிலில் ஊற்றணும். எப்பயுமே கிளாஸ் ஜாரில் பாட்டிலில் ஊற்றும் போது எண்ணெயை சூடாக ஊற்றிடக்கூடாது. நீங்கள் ஜாடியில் ஊற்றுறீங்கன்னா சூடாக ஊற்றிக்கலாம். தட்ஸ் இட். இப்போ நான் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுட்டேன் எனக்கான ஊறுகாயை. பார்த்தீங்களா ரொம்ப சிம்பிள் தாங்க. இதை நம்ம கடையில் வாங்கிறத விட நம்மளே பண்ணும்போது ரொம்ப ஹெல்த்தியாக பண்ணிக்கலாம், அளவுகள் கூட குறைச்சி பண்ணிக்கலாம். நம்ம வந்து உப்பு காரம் எல்லாமே நமக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். நான் பண்ண ஊறுகாய் இப்போ 2 bottles எனக்கு வந்திருக்கு. கண்டிப்பாக சுகர்ஸ் லைஃப் ஸ்டைலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.